ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருப்பது நியூஸ் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்நாடகாவில் யார் ஆட்சி, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள். இன்றைக்கி அந்த வீடியோவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கான் அழுத்தி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பு என்று தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலுமான கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் அவற்றில் கூறப்பட்டுள்ளது. 224 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 113 இடங்களில் வெற்றி பெறும் கட்சி யார் தயவும் இன்றி தனியாக ஆட்சி அமைக்க முடியும். நியூஸ் நேஷன் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக 114 இடங்களையும் காங்கிரஸ் 86 இடங்களையும் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சுவர்ண நியூஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக 94 முதல் 117 இடங்களை பிடிக்கும் என்று, காங்கிரஸ் 91 முதல் 106 இடங்களை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவியின் கருத்து கணிப்பில் காங்கிரஸுக்கு 94 முதல் 108 இடங்களும், பாஜகவுக்கு 85 முதல் 100 இடங்களும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் 113 இடங்களை காங்கிரஸ் பிடிக்கும் என்றும், 85 இடங்களை பாஜக பிடிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற கருத்துக்களிலும் தொங்கு சட்டப்பேரவை அமையவே வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே போல வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கான் அழுத்தி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாம் படக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பாய் பாய்.